வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து இந்த வாரத்தோட டாரோ ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகலாம். டாரோ ரீடிங் கைடன்ஸ், இதை ப்ரெடிக்ஷன் சொல்றதை விட நான் கைடன்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய தடவை சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறப்ப கூட ப்ரெடிக்ஷன் பார்க்கணும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெடிக்ஷனை விட இது கைடன்ஸ், நம்மளை வந்து குழப்பமாக இருக்க சூழ்நிலையில் நம்மளை கைடு பண்ணி கூட்டிகிட்டு போவோம். வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணலாம், எனக்கு எந்த பாதையில் போகணுன்னே தெரில, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்ற டைமில் நம்ம டாரோ ரீடிங் பார்த்தோன்னா ஒரு அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வருவோம். ஓகே, இதுதான் நம்ம பிரச்சனைன்னு நீங்கள் ஒரு பர்சன்னா வெளியில் நின்று உங்கள் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக தீர்வு சொல்லுவீங்க. எப்போவுமே நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு தீர்க்கவே தெரியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு பிரச்சனை வந்தால் யாரையாவது தேடி தான் போவோம். ஸோ அந்த மாதிரி இந்த டாரோ ரீடிங் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நீங்கள் நின்று ஒரு வெளியால் நின்று உங்களோட பிரச்சனையை பார்க்குறப்ப, ஓ இதுதான் உன்னோட பிரச்சனையா, இதுக்கு ஓகே இந்த மாதிரி தீர்வு, சரி சரியாயிடும், இத்தனை நாளில் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வந்து டாரோ ரீடிங் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு டீட்டெயில்டு ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கும். இங்கே வந்து நம்ம நார்மலாக பொதுவான ரீடிங் இந்த வாரத்துக்கு பார்க்க போகிறோம். பட் பர்டிகுலராக இதுவே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஆப்ட் ஆயிக்கும். ஸ்டில் உங்களுக்கு பர்டிகுலரான உங்களோட பர்சனல் இஷ்யூஸில் நிறைய கேள்விகள் இருக்கும்ல. சிலருக்கு கல்யாணத்தை பற்றி இருக்கும், சிலருக்கு ஏதாவது லேண்ட் விஷயமா வீடு வாங்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன விஷயமா இருந்தாலும் இந்த டாரோ ரீடிங் நம்மளை கைட் பண்ணும். இப்போ வந்து இந்த வாரத்தோட ரீடிங் செஷனுக்கு போகலாம். நீங்கள் வந்து 1, 2, 3 இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பண வரவாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சனோட பதிலாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் ஒருத்தங்களோட பதிலுக்காக காத்துட்ருப்பீங்க, ஒருத்தங்களோட கால்க்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. பட் அது வெயிட் பண்ணுறது இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் தான் உங்களுக்கு இருக்குது. அவங்க யார் உங்களுக்கு கால் பண்ணுறேன், உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், உங்களை மீட் பண்ண வர, என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் நடக்கும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு, வெயிட் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஏற்படுத்த போகுது. ரொம்ப பெரிய சேஞ்சஸ், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய சேஞ்சஸ். இந்த விஷயம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனே, இந்த விஷயம் நடந்துருச்சு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. அதாவது அது ஏற்படுறதுக்கு ஏற்படும் இந்த வாரம், இல்லை ஏற்படுறதுக்கு உண்டான செயல்பாடுகள் இந்த வாரம் நடக்கிறதுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் இந்த வாரத்தில் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறிகள் இந்த வாரத்தில் தெரியும். அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான ஏதாவது செயல்பாடுகள், ஒன்று ரெண்டு விஷயங்கள்லாம் வந்து இந்த வாரம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆக்டிவாக சம்திங், ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து அந்த விஷயத்துக்காக எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது நீங்கள் எடுக்கிறப்போ ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதாவது ஒரு எப்போவுமே நம்ம ஒரு பேட்டர்ன்லேருந்து ஒரு நியூ பேட்டர்னுக்கு மாறணுன்றப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருக்குது. ஜாஸ்தியா வரும், அதுக்கான சான்சஸ் தான் இந்த வாரம் அதிகமா இருக்கு.
நீங்கள் வந்து என் ரொம்ப குழப்பிக்க அவசியமே இல்லை, குழப்பிக்க வேண்டாம், பர்ஃபெக்டாக தான் போகும். நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும், அதாவது ஓவர் எந்துவாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப பரபரப்பாக படபடப்பாக அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ரிலாக்ஸ்டாக எந்த முடிவு எடுத்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசிங்க. ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நடந்துச்சுனாலும் கூட நம்ம தலைக்கால் புரியாமல் இருக்கவேன், அதாவது தலைக்கால் புரியாமல் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அந்த ஒரு பதட்டத்துக்கும் போவேன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருங்க. நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தாங்களே நிறைய சக்ஸஸை ரீச் பண்ணுவீங்க. ஓகேயா, அடுத்தது நம்பர் 2 நினச்சோம் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, நம்ம 2 நினச்சவங்களுக்கு வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. உங்கள் ஃபேமிலியில் இல்லாட்டி உங்களோட சர்க்கிளில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபீமேலோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு ஃபீமேல் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டிங்க, உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ ஃபீமேல் அவங்க வந்து அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், அதனால உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஏற்படும். அவங்களோட ஐடியாஸ்னால் நீங்கள் ரொம்ப அப்படியே கண்ணை மூடிட்டு அவங்களோட ஐடியாஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து மனசார ரொம்ப நல்ல இன்டென்ஷன்ஸோடு உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அம்மா ஸ்டேஜில் அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது கண்டிப்பாக அவங்களோட கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறையா வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில், லவ்வர்ஸ் சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் அதெல்லாம் சரியாக போயிடும். அது ஏற்பட்டாலும் மேக்ஸிமம் 6 days, அதுக்கு மேலே வந்து நீங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக போயிடுவீங்க. ஏன்னா எல்லாத்தோட பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கையிலேயே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்களோட பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எந்த ப்ராப்ளம் இத்தனை நாள் இருந்ததோ அதுக்கு உண்டான ஆன்சரை இந்த வாரத்தில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தானே அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும், குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும், அது வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த தேடலுக்கு உண்டான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க, அப்போ பிரச்சனைகள்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கலையே நீங்கள் என்ன நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புடிபட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபீமேல்ஸோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்து காடஸ் மகாலட்சுமி, அஷ்டலக்ஷ்மி இந்த மாதிரி லக்ஷ்மிகளை வந்து வேண்டுங்க. ரொம்ப நல்ல எனர்ஜி சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து டெய்லியும் காலையில் ஒரு சின்ன வேண்டுதல் விளக்கேற்றி வேண்டுனீங்கன்னா ரொம்ப பெட்டர். இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு சின்னதாக ஒரு லக்ஷ்மி கடவுள் மகாலட்சுமி நினச்சி வேண்டுறது, நீங்கள் எந்த காடஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்கள மனசாக நினச்சி ஒரு 2 minutes ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு மைண்டுக்குள்ளேயே அப்படி நினச்சிட்டு நான் போகிற காரியம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு போங்க. ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் இந்த வாரமே. ஓகே, இப்போ நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்படி நினைக்காதீங்க. என்ன சிலருக்கு வந்து ஃபைவ் கார்ட்ஸ் எடுக்கிறீங்க, சிலருக்கு ஃபோர் கார்ட்ஸ், சிலருக்கு சிக்ஸ் கார்ட்ஸ் அப்படின்னு நினைக்க வேணாம். அது உங்களுக்கு வர வேண்டிய மெசேஜ் கரெக்டாக வரும். அது எத்தனை ஒரு கார்டில் வச்சு கூட அதே மெசேஜை கொடுக்கலாம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எத்தனை மெசேஜ் எத்தனை கார்ட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அந்த மெசேஜ் உங்கள் காதுக்கு வந்துடும். சூப்பர். ஓகே, நீங்கள் வந்து நிறைய நெகட்டிவிட்டியில் வந்து அப்படியே இழுத்து போட்டு உங்கள் கூட வச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் முதல்ல வந்து அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளிவிடணும். அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி என்னென்னா, உங்களோட மைண்ட்லேயே இருக்குது. நிறைய சில விஷயம் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வருமா வராதா, பணம் கொடுத்து வச்சது வருமா வராதா அப்படின்ற வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் வெயிட்டிங் பீரியட், இது வந்து ஒரு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சி, ஆனால் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து உங்கள் மைண்டு ரொம்ப நெகட்டிவாக தோண ஆரம்பிக்கும். ஸோ இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நகர்த்திட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக அதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் நிறைய டிப்ரெஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சுற்றி எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனையாக லைஃப்பில் அப்படின்ற தாட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும், என்னது நம்மளால் வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, எல்லாமே பிளாக் பண்ண மாதிரி இருக்கே, என்ன பக்கம் போகிறதுனே தெரியலையே அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வரும். பட் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் நினச்ச பணம்லாம் உங்கள் கைக்கு ஃபுல் ஆஃப் பென்டக்கல்ஸ் பாருங்கள், நீங்கள் நினச்ச பணம் எல்லாம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து ஏதாவது எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறதுல வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது, அது வந்து நிறைவேறும் கண்டிப்பாக. பட் அந்த நிறைவேறத்துக்குள்ள நிறைய தாட்ஸை வந்து நீங்கள் நெகட்டிவாக மைண்டில் ஏற்றி கொஞ்சம் டிப்ரெஷன்கள்லாம் போவீங்க. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. வெயிட் பண்ணுமா, அப்படி ரிலாக்ஸ்டாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் தாட்ஸ் ஒன்று தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன வந்து டார்கெட் வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. இங்கே பாருங்கள், வேர்ல்டு கார்டு வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த நெகட்டிவ் தாட்ஸு அதை நகர்த்தி வைக்கிது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வேணாம். ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா, ஸோ ரிலாக்ஸாக வெயிட் பண்ணுங்கள், கவலைப்படாமல் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் ரீச் பண்ணியே தருவீங்க. எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. வேர்ல்டு கார்டு வந்துருச்சுன்னா உங்கள் கையில் எல்லாமே கிடைக்கும். ஸோ எதுவுமே தடுமாறி போக வாய்ப்பு இல்லை. அதனால நீங்கள் ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருங்க. ஓகே, இந்த வாரத்துக்கான ரீடிங் பார்த்தாச்சு 1, 2, 3க்கு. உங்களுக்கு டீட்டெயில் ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏதாவது ரொம்ப குழப்பமாக இருக்க டைமில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கும், அதில் வந்து நான் 100% ஷுவராக சொல்கிறேன். ஓகேங்களா.